என்னுடைய கருத்து யார் வந்து ஒரு ஒரு பெண்களையோ பெண் இனத்தையோ தவறாக சித்தரிக்கின்ற அது படமாக இருந்தாலும் சரி பாடலாக இருந்தாலும் சரி அது வந்து வரவேற்கத்தக்கது அல்ல என்பது என்னுடைய கருத்து. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இது பிரச்சனை வந்து போயிட்டுருக்கும் போது சம்டைம்ஸ் எனக்கு மைண்டில் இப்போ தாமரை அவர்களின் அறிக்கையை எனக்கு படித்து பார்த்தேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிம்பு அவர்களை வந்து தவறாக இந்த பாடல் எழுதியிருந்தாலும் இதை தானே நான் வந்து 20 வருஷமாக சொல்லி நான் வந்து பாடல் ஆசிரியர் வந்தது முதல் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக அவர்கள் சொல்வதை பார்க்கும்போது நாம் இதெல்லாம் ஒப்புக்கொண்டு விட்டோமா? பல பாடல்கள் வருது, இந்த பாடலாம் இந்த மாதிரி வேறு வேறு இதில் வந்து பாடல் எழுதுகிறாங்க. அன்றைக்கி எழுதின பாடல்கள் வேறு, இன்று எழுதுகின்ற பாடல்கள் வேறு. ஏன்னா ஏதாச்சும் ஒரு பாடல் சுட்டி காட்டினா தவறான பாடல் நான் சொல்கிறேன்னு வந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்கிறத இன்னும் படித்து பார்த்தோம், முழுமையாக படித்து பார்க்கும். தமிழர் மாதிரி ஒரு மணியன் ஒரு புறம், தாமரை ஒரு புறம் வந்து அறிக்கை நீ பார்த்தேன். அதில் அவங்க சொல்கிறாங்க, நான் இதை தான் சொல்லிகிட்ருக்கேன், நான் எந்த ஒரு தரக்குறைவான பாடல்களை நான் எழுதியது கிடையாது, என் பேனாவை எழுதவும் செய்யாது என்று அவங்க சொல்லியிருக்காங்க. இது பல பாடல்கள் வந்திருக்க அப்போல்லாம் ஒரு போராட்டம் நடக்கலை என்ற ஒரு கேள்விக்குரிய அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது தனி மனிதனின் சுதந்திரமாக அவங்க கேள்விக்குரிய வைத்திருக்கிறார்கள். அது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு என்பது தவறு தான். அது சிம்பு அவர்கள் நான் வந்து கோர்ட்லேயே நான் இப்போ சந்திச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தையும் எனக்கு என்னென்னா, நடிகர் சங்க தலைவராக நான் வந்து இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் எப்போ பார்த்தாலும் நடிகர் சங்க தலைவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், நடிகர் சங்க தலைவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்னை வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. இது வரைக்கும் நடிகர் சங்க தலைவர் போய் கேள்வி கேட்காதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. எல்லாரும் சார் இளையராஜா சொல்லியிருக்காரு, வைஜி மகேந்திரன் சொல்லியிருக்காரு, வைரமுத்து சொல்லியிருக்காங்க, எல்லாருமே ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. என்னை பொறுத்து என் கருத்து நான் சொல்லிட்டேன். தவறு அது வருது. ஏன்னா ஒரு பத்திரிகை, அதாவது பத்திரிகை வந்து 4வது பத்திரிகையாளர்களை பார்த்து அவர் கேட்பது தவறு என்பதை நான் சுட்டி காட்டுகிறேன். தெரியாது நடிகர் சங்கம் என்ன நடவடிக்கைன்னு சொல்லி நடிகர் சங்கம் உறுப்பினராக இருந்து நான் அதை சொல்ல முடியாது இல்லையா. நான் வந்து ஆஃபீஸ் பேரர் ஆஃப் நடிகர் சங்கம், நான் இல்லையே, அவங்க தான் முடிவெடுக்கணும். இப்போ இந்த பாடல்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு, இது இப்போதான் வந்துட்டு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு தணிக்கை குழுவில் இந்த மாதிரியான பாடல்களை தொடர்ச்சியாக அனுமதிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து தணிக்கை குழு இல்லை பாஸ், அப்படி நான் கேட்கணும் கேட்ட கேள்வி. இதை கொஞ்சம் டிவி டைம்னு கொஞ்சம் மக்கள் பிரச்சனை பேசலாம், இது ஒரு முக்கியமான பிரச்சனை தான். ஆனால் அந்த சென்சார் போர்டு வந்து படம் வந்து நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா பல சர்ச்சைகள் பல பிரச்சனைகள் உருவாக்க வேண்டிய சூழல் உருவாகிவிடும். என்னென்னா சென்சார் பண்ண பிறகு கூட படங்கள்லாம் தடை செய்யப்படுதில்லை. அப்போ ஒவ்வொரு மாநிலத்தை நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி வந்து மராட்டிய மாநிலத்தில் வந்து இன்றைக்கி வந்து பாஜுராவ் மஸ்தானி, அந்த பேர் பாஜுராவ் மஸ்தானி அந்த படத்தை வந்து இப்போ தியேட்டரில் போடக்கூடாது, மராட்டிய சரித்திரத்தை தவறாக சித்தரித்திருக்கிறார்கள் ஒரு போராட்டம் நடக்குது. அப்போ சென்சார் பண்ணி படம் வெளியே வரும்போது ஆன்லைன் தான் லுக்கிங் அட் ஆல் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இட்ஸ் கோன் டு வூண்ட் தி சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் சம் பீப்புள், சம் செக்ஷன் ஆஃப் சொசைட்டின்றது யார் பார்க்கணும்? சென்சார் போர்டு தானே பார்க்கணும். அப்போ சென்சார் போர்டு வந்து ஓகேன்னு சொன்ன பிறகு நம்ம போராட்டம் நடத்தும் போது who do you point the finger at, the system or the person? அதனால் என்னன்னு புரியல. அதனால் இந்த சிஸ்டம் தவறாக இருக்கா இல்லாட்டி வந்து செய்பவர்கள் தவறாக இருக்காங்களா? அப்போ நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் சொல்லி வச்சு சென்சார் போர்டுன்னு ஒன்று சொல்கிறீங்க, அப்புறம் சென்சார் போர்டு சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் போராட்டம் நடத்துகிறீங்க. அப்போ சென்சார் போர்டு வந்து வலுவிழந்து விட்டதா? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். குட் கொஸ்டின். ஏன்னா இதை சொன்னோன்னா மிகப்பெரிய இது ஒரு சர்ச்சை, மிகப்பெரிய டிபேட்டே வைக்கணும். அப்போ சென்சார் போர்டு சுப்ரீம் அத்தாரிட்டி ஆர் நாட் அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டிய சூழல் உருவாகிறது. அதில் எல்லா பாடலாக இருந்தாலும் சரி எல்லாமே தணிகைகளுக்கு உட்பட்டு வர வேண்டும் என்று சொன்னால் அது தணிகைகளுக்கு போயிட்டு தான் வரணும். ரெண்டாவது இங்கே ஒன்றே ஒன்று ஐ ஃபீல், இப்போ நான் வந்து ஜகுபா என்ற திரைப்படம் வெளிவருவதற்கு முன்பே இணையதளத்தில் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. வாஸ் இட் சென்சார்ட்? இட் வாஸ் நாட் சென்சார்ட். ஓகே, அன்று ஏதாவது ஒரு காட்சி அப்ஜெக்ஷனபிளாக இருந்தால் அப்போ நான் தண்டிக்கப்பட்டிருப்பேனா என்று நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக சிம்புவுடைய தரப்பு வாதம் என்ன வைத்திருக்கிறார் என்றால், திஸ் இஸ் நாட் அன் அஃபிஷியல் ரிலீஸ். இப்போ சில சமயம் வீட்டில் உட்காந்து பாடல்கள் சிலர் எழுவாது, ஏதாச்சும் ஒரு வார்த்தையை போட்டு எழுதிக்குவாங்க, மறுநாள் காலையில் வேறு வார்த்தை போடுவாங்க. அது ஏதோ ஒரு எழுதிந்த பாட்டு கொண்டு கொடுத்துட்டாங்கன்னா அது தவறாகலாம். ஆனால் இந்த இதை பொறுத்த வரைக்கும் முதல் முக்கியமான காரணம் தவறு என்பது தவறு, அது நான் இல்லைன்னு மறுக்கல். அப்போ வந்து சிம்பு அதுக்கு வந்து உடனடியாக வந்து இது வந்து எதற்காக எழுதுனா, இந்த மாதிரி எழுதுனது வந்து நான் வந்து தவறு தான் அப்படின்னு சுட்டி காட்ட போகிறார், சொல்ல போகிறாரா? அவர் சொல்லுவார்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா ஒரு தமிழன் என்ற அடையாளம் உள்ள ஒரு இளம் நடிகர், எனக்கு சிறந்த நண்பர். அப்படி இருக்கும்போது அவரை பார்க்க முடிஞ்சால் நான் சொல்லியிருப்பேன். ஏற்கனவே டிஆர் சார்கிட்ட பேசினேன் அன்றைக்கி அந்த நிகழ்வு வந்தோன்னு, என்ன சார் இருந்து என்ன பாடல், ஏன்னா பாடல் நான் கேட்காத போது கருத்து சொல்ல முடியாது, அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவங்க வந்து கோர்ட்டில் சந்திக்கிறாங்க 5 ஜனவரி 5 வரைக்கும் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லெட் தம் டேக் அ டிசிஷன் ஆன் தட். தெரியலங்க, அது நான் இப்போ சொல்ல முடியாதுல. அவர் என்ன ஒவ்வொருத்தரும் தனி மனித சுதந்திரம், அது அவர் எப்படி நினைக்கிறாரோ எனக்கு தெரியல.